இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, மாவு அரைக்கிறதுல என்ன மணி சேவிங் டிப்ஸ் அப்படின்னு இன்னைக்கு பார்க்க போறோம். பாருங்க, இதுல வந்து ரேஷன் அரிசி, குண்டு அரிசி பாதியும், நீட்டு அரிசி கொடுப்பாங்க இல்லையா, அந்த அரிசி பாதியும் சேர்த்து ஊற வச்சிருக்கேன். ஏன்னா குண்டு அரிசி கொஞ்சம் நல்லா இருக்கும் இட்லிக்கு, தோசைக்கு, எல்லாமே. ஆனால் கொஞ்சம் தான் கொடுக்குறாங்கிறதுனால அந்த நீட்டு அரிசியும் சேர்த்து போட்டிருக்கேன். கலந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். உளுந்து பாருங்கள், இது நாலுன்னா இதுக்கு நாலுக்கு ஒரு முக்கால் சொண்டு வந்து இதில் போட்டிருக்கேன். உளுந்து ஊற வச்சுருக்கேன், அந்த அளவுக்கு போட்டு ஊற வச்சுருக்கேன். நிறையாவே நான் ஊற வச்சுருக்கேன். இதுக்கு வந்து இந்த வெந்தயம் கொஞ்சம் ஊற வச்சுருப்பேன். ஒரு ரெண்டு பொடி அளவுக்கு வெந்தயம் ஊற வச்சுருப்பேன். இதையும் சேர்த்து போட்டு அரைச்சோன்னா உளுந்து வந்து ரொம்ப தேவைப்படாது. இப்போ வந்து நாலுக்கு முக்கால் தான் நான் போட்டிருக்கேன். நாலுக்கு ஒன்று போடாமல் இன்னும் கூட கம்மியாக போட்டுக்கலாம் நமக்கு. இது வெந்தயம் கொஞ்சம் சேர்த்து ஊற வைக்கிறதுனால நல்லா மாவு பூத்து வரும். பாருங்கள், நான் அரைச்சி காமிக்கிறேன். நல்லா தோசை சுட்டு பாருங்கள், அவ்வளோ வாசனையாக இருக்கும். நல்லா தோசையும் இட்லியும் சரி வாசனையாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும் நமக்கு. நான் அடுத்தது இதை வந்து என்ன பண்ணணும்னா, கிரைண்டரில் போட்டு அரைச்சோன்னா அப்படியே திப்பி திப்பியாக இருக்கும், மேலே கடக்கும். அதனால் இதை மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிட்டு உளுந்து அரைக்கும் போது நம்ம சேர்த்துக்கலாம். நான் அப்புறமா உளுந்து அரைக்கும் போது நான் காமிக்கிறேன். இதை அரைச்சிட்டு இப்போ பாருங்க, நான் உளுந்து போடுறேன். பாதி உளுந்து இதில் போட்டுக்கிறேன். பாதி இதில் போட்டுக்கணும். இது வந்து உளுந்தை வந்து மிச்சப்படுத்தலாம் ஒன்று. இன்னொன்று வந்து உடம்புக்கு ரொம்ப கூலிங் கொடுக்கும். எண்ணெயெல்லாம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது உடம்புக்கு. சுகர்லாம் கம்மியாகும்னு சொல்லுவாங்க, கூலிங் கொடுக்கும். அது மாதிரி ஸ்டமக் பெயின்லாம் இல்லாமல் இருக்கும். பாருங்க எவ்வளோ வருது பாருங்க.
பாருங்க மாவு எப்படி சூப்பராக மாவு வந்துச்சா. எங்கேயாவது போட்டதுதான் போட்டதுன்னா தெரியல. இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் மாவு. தோசை இட்லி சுட்டால் வாசனையாக இருக்கும் நல்லா. இதில் பாருங்கள் திருப்பி இங்கே அரைச்சிருக்கோம் பாருங்க, நிறைய மாவு இருக்கா. இது வந்து இந்த கிரைண்டர் எப்படின்னாக்க இதுட்டு இப்படி கூட சாய்ச்சிக்கலாம், சாய்ச்சி நம்ம தள்ளி விட்டுக்கலாம், கழுவிக்கலாம், ஈஸியாக இருக்கும். இப்படி கீழே பாத்திரம் வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம், நம்ம வச்சுக்கலாம், மாவை தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம், ஈஸியாக இருக்கும். இது இது ஒரு தடவையும் எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டியது, கழுவுறதுக்கெலாம் கஷ்டமாக இருக்காது, ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம், ரொம்ப ஒன்றும் காஸ்ட்லியும் கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு டிப்ஸ் என்னன்னா, இப்போ இதில் வந்து உளுந்து மிச்சப்படுத்தலாம். ரேஷன் அரிசி போட்டுக்கும் போது நம்ம அரிசி வந்து கடையில் வாங்குகிற செலவு மிச்சம். டெய்லி இட்லி தோசை சாப்பிட்டுக்கிட்டோம்னா சமைக்கிற அது அரிசியெல்லாம் செலவு மிச்சமாகும். அதுக்கப்புறம் இதில் இந்த மாவு அரைக்கும்போது இதில் கடலப்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சு சேர்த்துக்கிட்டோம்னா கார அடை கூட செய்கிறது உண்டு. நான் அப்படி செய்வேன். இந்த மாவு அரைக்கும்போது கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுக்குவேன். கொஞ்சம் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுட்டேன்னா ஒரு இந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு அரை இது அரை கிளாஸு, அந்த கிளாஸால் அரை கிளாஸ் கடலப்பருப்பு ஊற வச்சுட்டு அதையும் சேர்த்து அரைச்சி போட்டு மிளகு, சீரகம், மிளகாய்த்தூள், வெங்காயம், உப்பு எல்லாம் போட்டுட்டு அடை கார அடை செஞ்சுடுவேன். சூப்பராக இருக்கும் அதுவும். அது மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். அப்புறம் ஸ்வீட்டு போண்டா மாதிரியும் செய்யலாம். சர்க்கரை போட்டு தேங்காய் போட்டு செஞ்சோம்னா ஸ்வீட் போண்டா செஞ்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். இதோட கொஞ்சம் கார அடிக்க கொஞ்சோண்டு உளுந்து மாவும் சேர்த்துக்கணும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரி, இதில் நீங்கள் எப்படி பணம் சேமிக்கிறது, மணி சேவிங் டிப்ஸ் இதில் இருந்து தெரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாமா?